அட என்னப்பா இது, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காண்டி இன்ஜுரி ஆனப்பெல்லாம் அந்த அனுமன் விகாரிக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? இப்படி வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷனை பார்த்து கேட்குற மாதிரி தான் இவருக்கு ஒரு அநீதி வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அனுமன் விகாரி வந்து சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஞ்சி டிராஃபியில் வந்து பெங்காலுக்கு எதிரான மேட்ச்லலாம் வந்து நான் தாங்க வந்து கேப்டனாக வந்திருந்தேன். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, 17th பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்றதுக்காண்டி அவரை வந்து நான் வந்து திட்டேன். உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் ஒரு அரசியல்வாதி மகன், அவங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷன்கிட்ட சொல்லி ஏன் மேலே நடவடிக்கை எடுக்க வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து எனக்கு கேப்டன்சி பொறுப்புலேருந்தே வந்து தூக்கிட்டாங்க. இதை வந்து கேட்கும்போது எனக்கு மனசுக்கு அந்தளவுக்கு சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா ஆந்திரா கிரிக்கெட் டீமுக்காண்டி நான் எவ்வளவோ எஃபோர்ட்டை வந்து போட்டிருக்கேன், என்னென்னமோலாம் வந்து பண்ணியிருக்கேன், ஆனால் கடைசியில் வந்து ஒரு அரசியல்வாதி பையன் சொல்லிட்டா அப்படின்றதுக்காண்டி என்ன இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அனுமன் விகாரி இந்த போஸ்ட்ல வந்து சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டவனே கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்யா, ஒரு சாதாரண நண்டு சுண்டு பிளேயர், 17th பிளேயர் வந்து அனுமன் விகாரி மேல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க அப்படின்றதுக்காண்டி அவரை போய் கேப்டன்சி பொறுப்புல இருந்து தூக்கிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அனுமன் விகாரி பத்தி தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 17th பிளேயர் அந்த பிருத்திவிராஜ் அப்படின்ற பிளேயர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க. ஆமா, நான் தான் அந்த பையன், அனுமன் விகாரி வந்து ஒரு பையன் பையன் சொல்றாரு பாத்தீங்களா, அது வேற யாரும் இல்ல நான் தான், எனக்கு வந்து கிரிக்கெட்டை விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், அதனாலதான் நான் இந்த மாதிரி வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு மப்பா ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க. இதை வந்து பார்த்தவொடனே இன்னும் நம்ம எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னையா இது வந்து பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த பையன் சொல்லியிருக்கா அப்படின்றதுக்காண்டியா நீங்க அனுமன் விகாரி மேல போய் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, கொஞ்சமாவது புத்தி வேணாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷனை பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஆந்திரா டீம் கிரிக்கெட் பிளேயர்ஸே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அனுமன் விகாரி மேல எந்த தப்புமே இல்லை, ஒரு கேப்டன் என்ன மாதிரி நடந்துப்பாரோ அந்த ஒரு விஷயத்த தான் அனுமன் விகாரி வந்து பண்ணாரு. தேவையில்லாம இந்த பிளேயர் வந்து அனுமன் விகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காரு, அவர் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சைன் போட்டு ஒரு லெட்டர் எழுதி அதை வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து என்ன வந்து பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா சப்பக்கட்டு வந்து கட்டியிருக்காங்க. எப்போ அனுமன் விகாரியை வந்து நாங்க கேப்டன்சி பொறுப்புல இருந்து தூக்குனதுக்கு இந்த விஷயம் காரணம் இல்லப்பா, நாங்க என்ன நினைச்சோம்னா இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சோம், அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சு உடனே இவர் வந்து கேப்டன்சி பொறுப்பை விட்டு போனா கஷ்டமாகுமா இல்லையா, அதனாலதான் நாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து இவரை வந்து கேப்டன்சி பொறுப்புல இருந்து தூக்கிட்டோம், இதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சப்பக்கட்டு கட்டியிருக்காங்க. இப்ப இதுக்குதான் நமக்கு என்ன தோணுதுன்னா, எங்க இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல வந்து அனுமன் விகாரி இடம் பிடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நியூஸ் வரல, அவரோட பேர் எந்த இடத்துலயுமே அடிபடல, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி வந்து தோணுச்சு, உங்களுக்கு மட்டும் எப்படி ஞானோதயம் வந்துச்சு இவர் வந்து இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல இடம் பிடிப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க சப்பக்கட்டு கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு இதுல இருந்தே தெரியுதுன்னு சொல்லி எல்லாருமே ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷனை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து பிசிசிஐ சும்மா விடக்கூடாதுங்க. இப்ப ஒரு அரசியல்வாதி தலையிட்டு ஒரு டீம்ல இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது அப்படின்னா இதுதான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் அழிவுப்பாதை நோக்கி கொண்டு போயிடும். அதனால இந்த ஒரு விஷயத்தை சீரியஸா எடுத்து ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷன் மேலையும் சரி, அந்த பொலிட்டீஷியன் மேலையும் சரி, அவங்களோட மக மேலையும் சரி, மிகப்பெரிய ஆக்ஷனை வந்து எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.